பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோலையும் நேத்து எபிசோட்ல காமிக்கப்பட்ட அதே காடா இல்லனா நாடா இந்த டாஸ்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நேத்து அரசர்கள் வேஷம் போட்டவங்க இன்னைக்கு அரக்கர்கள் வேஷமோ, நேத்து அரக்கர்கள் வேஷம் போட்டவங்க இன்னைக்கு அரசர்கள் வேஷமும் போட்டிருக்காங்க. சோ அத மாதிரியான சில விஷயங்களை தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. அந்த வகையில அரச குடும்பத்தை சேர்ந்த ஆரிய அவர்கள் சொர்க்கபுரியை காப்பாற்றுறதுக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாதிரியும், அந்த சிரிக்காம இருக்கிறது டாஸ்க்காக அவர் வெளில வராரு. ஆரி அவர்கள் வீட்டோட கிளாஸ் டோரை ஓபன் பண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறமா மூஞ்சிக்கிட்ட போயிட்டு பயங்கரமா கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவரோட ஃபேஸ்ல ஆரஞ்சு பழத்தை வந்து புழிஞ்சி விட்டுறாங்க. இதனால அவர் கண்ணில் பட்டுட்டு தலையை அசைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் அசைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துனதுக்கு அப்புறமா ஆரி வந்து அதை ஒத்துக்கல. நீங்க வந்து பிளான் பண்ணி பக்காவா பிசிக்கலா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நீ என் மேல மோதிட்டு இல்லன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாலாஜிக்கிட்டே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அரக்கர்கள் டீமை சேர்ந்தவங்களும் சில ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க. அப்ப ஆரி என்ன கேட்கிறாருன்னா, கண்ணில் ஆரஞ்சு பழத்தை வைக்கும் போது எப்போ ராணி விளையாடுவா அப்படிங்கிற மாதிரியும், இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நீங்கள் வேற ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆரி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. இவர் இப்படி பேசினதுக்கு அப்புறமா அரக்கர்கள் டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சுவாரஸ்யமே எதுவுமே நடக்கலை. அரக்கர்கள் டீமை சேர்ந்தவங்க அரசர்கள் டீமில் ரெண்டு பேரும் அவுட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சோமசேகர் அப்புறம் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேருமே ஃபிசிக்கலாக மூவ்மெண்ட் கொடுத்ததால அவங்களையும் அரக்கர்கள் டீமில் வச்சுட்டு அவங்க டீம் நேற்று ஜெயிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே தலைகீழாக மாறுறதால இன்றைக்கி பழி தீக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ரியோ அப்புறம் டீம் ரொம்ப வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் வேறு வழி கிடையாது, ஏன்னா இது வந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அப்படிங்கிறதால இதை பொறுத்து தான் அவங்களுக்கு இந்த வாரம் லக்ஸுரி பட்ஜெட் பொருட்கள்லாம் வரும். அதனாலேயே இந்த டாஸ்க் அவங்களுக்கே பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் நேத்து யாரும் அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை பக்காவா பண்ணல சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை தவிர. சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்ல போனா ஒரு அரக்கனாவே மாறிட்டாரு. இந்த காடா இல்ல நாடா டாஸ்க்ல அவருக்கான வேஷம் என்னவோ அதை பக்காவா பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த டாஸ்க்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னு வரும்போது கண்டிப்பா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் பேரை ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ரியோ அவர்களும் அவரோட கேரக்டரை சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையான புலிகேசி மாதிரியே அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசுறது, அவர் நடக்கிறது, இது எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எபிசோட் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இது லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அப்படிங்கிறதால இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் இந்த வாரம் அனிதா, ஆரி, அஜித், பாலாஜி, சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க அஞ்சு பேரும் நாமினேட்டாக இருக்காங்க. இப்போ அதுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் நடந்து வந்துகிட்டு இருக்குது. இதில் மோஸ்ட்லி அஜித் அப்புறம் அனிதா இவங்க ரெண்டு பேருக்கு தான் கம்மியான ஓட்டுகள் விட வாய்ப்பு இருக்குது. அஜித் வந்து ஆல்ரெடி எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்கிறதால அனிதா அவங்க கம்மியான ஓட்டுகள் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலை வந்துகிட்டு இருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.